சமகாலத்துல நீங்க சில அரசியல் வியாதிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க டிவியில, அரசியல்வாதிகள் இல்ல, சில அரசியல் வியாதிகள், அவங்களுக்கு பத்திரிகையாளர்களை கண்டாலே அவங்க மேல விழுந்து பிராண்டி பரண்டி செலவெல்லாம் பத்திரிகையாளர்களை கடிச்சு வச்சிடறான். அரசியல் தலைவர்கள்ங்கிற பேர்ல பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறோம், பத்திரிகையாளர்களை பாராட்டுறோம், பத்திரிகையாளர்கள் நலவாரியம் கொடுக்கப்பட்டது அல்லது பத்திரிகையாளர்களுக்கு வந்து குடிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். திருவான்மையூர்ல இன்னைக்கு ஒன்னொன்னும் பல கோடி மதிப்பிலான ரூபாய்க்கு போகும். பத்திரிகையாளர்களுக்கு என்று திருவான்மையூர்ல பத்திரிகையாளர்களுக்கு என்று ஒரு தனி குடியிருப்பு கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனா அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய சிலரும் கூட கலைஞரை கடுமையாக திட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதையும் வாங்கி கொண்டு அவர்களுக்கும் சேர்த்து திட்டங்களை கொடுத்தவர் தான் கலைஞர். ஏன் பத்திரிகையாளர்கள் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள்? நான் திருப்பி சொல்றேன், வெறும் பத்திரிகையாளர்களுக்கு அவர் திட்டங்கள் தீட்டியது மட்டுமல்ல, ஒவ்வொரு சாமானியர்களுக்கு. ஏன்னா பத்திரிகையாளங்கிற ஏதோ வானத்திலிருந்து குதிச்சு வரல, இப்போ அவர் போட்ட திட்டங்களால் எங்க அம்மா பயன்பெற்றிருப்பாங்க, எங்க அக்கா பயன்பெற்றிருப்பாள்ல. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறார் இல்லையா? நீங்க ஏதோ சும்மா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க இங்க இருக்கக்கூடிய அக்காக்கள் அம்மாக்கள் பல பேர் கவர்மெண்ட் வேலை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ உங்ககிட்ட எல்லாம் வந்து யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன செய்றீங்க? சும்மா தான் இருக்கேன். உண்மையிலே நீங்க சும்மா இருக்கீங்களா? காலையில எழுந்திரிச்சி இல்லை வீட்டு வேலை, சமையல் வேலை, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லையா, வீட்டுக்காரரை பார்க்கறது, இவ்வளவு வேலை யார் செய்யறா? நீங்க தான் செய்றீங்க. உங்கள் உழைப்பை அங்கீகரித்து ஒரு தலைவர் இந்த உழைப்பும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மகளிர் உரிமை தொகையா உங்களுக்கு என்ன செய்யறாரு? 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்போ இதை ஒரு பாராட்டி நான் ஒரு வீடியோ போடுவேனா மாட்டேனா? அப்போ ஒரு பத்திரிகையாளனாக நான் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா எங்க உறவுகளிலும் வறுமை நிலையில் இருப்பவர்கள் இந்த 1000 ரூபாயால் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற நன்றி உணர்வோடு ஒரு பத்திரிகையாளனா நான் இதை என்ன செய்யறேன், பாராட்டுறேன். இதைத்தான் ஹிந்துராமும் செய்வார், நக்கீரன் கோபாலும் செய்வார், மணியும் செய்வார். இப்போ இவங்க இந்த மாதிரி கலைஞரை பாராட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் திமுக சொம்பு அப்படின்னு நான் வந்து அப்படி என்ற சொல்றவங்க சொல்லுவேன். என்னெல்லாம் சொல்கிறதா இருந்தால் திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதில் எந்த தயக்கம் இல்லை. போ, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்குது, விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் தாத்தா செருப்பு தைச்சாரா, நீயும் செருப்பு செய், உங்கள் தாத்தா மரம் ஏறினாரா, நீயும் மரம் ஏறுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இது போன்ற திட்டங்களின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளின் கல்வி கனவு பறிக்கப்படும் ஒரு பேராபத்து இருக்கிறது. இன்னொரு பக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் இங்கு இருக்கக்கூடிய செருப்பு தைப்பவரின் குழந்தையும், முடி வெட்டக்கூடிய ஒரு தொழிலாளியின் குழந்தையும், ஒரு ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியின் குழந்தையும் மருத்துவராக வேண்டும், பொறியாளர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவ கல்லூரியை மருத்துவமனையை அமைத்து தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படக்கூடிய ஒரு பேராபத்து பேரபாயம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், எந்த இடத்திலும் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை ஒரு பத்திரிகையாளனாக சொல்லி கோபாலபுரத்து நாயகனின் பெருமைகளை ராமாபுரத்தில் பேசுவது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏன்னா ராமாபுரம் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் எம்ஜிஆர் தான் நினைவுக்கு வருவார் இல்லையா? அந்த ராமாபுரத்தில் கோபாலபுரத்து நாயகனின் பெருமைகளை பேசுவது அப்படிங்கிறது எங்களுக்கு உள்ளபடியே மிக மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். கலைஞரை வந்து எல்லாருமே உரிமை கொண்டாடுவாங்க. யாரெல்லாம் உரிமை கொண்டாடுவார்கள் அப்படின்னா, திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள். கலைஞர் ஒரு சிறந்த வசனகர்த்தா, அதனால் அவர் எங்க ஆளு. அரசியல்வாதிகள், அவர் எங்க ஆளு. எல்லாருமே உரிமையோட, ஏன்னா கலைஞர் வந்து ஒரு பன்முகத்தன்மையாளர், பன்முக ஆளுமை கொண்டவர். ஆனால் உள்ளபடியே அவரை அதிகமாக உரிமை கொண்டாடும்னா யார் தான் உரிமை கொண்டாடும் தெரியுமா? பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் தான் உரிமை கொண்டாட வேண்டும். ஏன்னா அரசியல்வாதி வசனகர்த்தா, இதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் மாணவராக இருந்த பொழுதே மாணவ நேசன் என்ற கையெழுத்து பிரதியை நடத்தி அவர் தன்னுடைய அரசியல் சமூக வாழ்விற்குள் அடியெடுத்து வைத்ததே ஒரு பத்திரிகையாளராகத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர். மாணவர் நேசன் பத்திரிகை மூலம் அவர் வந்து சமூக பணிக்குள் வந்தார் அப்படின்னு சொன்னா, நான் வந்து உரிமையோட சொல்லுவேன், திமுக காரங்களெல்லாம் விட கலைஞர் அதிகமாக உரிமை கொண்டாடுவதற்கு, சொந்தம் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு தான் என்ன இருக்குது, பத்திரிகையாளர்களுக்கு தான் உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர் பத்திரிகையாளர்களோடு நட்பு பாராட்டியவர். ரைட். இப்போ இன்னைக்கு சமகாலத்தில் நீங்க சில அரசியல் வியாதிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில், அரசியல்வாதிகள் இல்லை, சில அரசியல் வியாதிகள், அவங்களுக்கு பத்திரிகையாளர்களை கண்டாலே அவங்க மேலே விழுந்து பிராண்டி பரண்டி செலவெல்லாம் பத்திரிகையாளர்களை கடிச்சு வச்சிடறான் அரசியல் தலைவர்கள்ங்கிற பேரில். ஆனால் உள்ளபடியே சொல்லுகிறேன், அன்பு சகோதரிகளை, தாய்மார்களை, நண்பர்களை, ஒரு பத்திரிகையாளர்களாக சொல்லுகிறேன்,
8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு சாதாரண பத்திரிகையாளனை அவ்வளவு கண்ணியத்தோடு நடத்திய ஒரே ஒரு தலைவன் உண்டென்றால் அந்த தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஐயா மாசு அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், தினமணி பத்திரிகையில் வந்த அதை பார்த்துட்டு உடனே 5:30 ஃபோன் அடிச்சிட்டாங்க. அதில் அவருடைய கெட்டிக்காரத்தனம் ஒன்று இருந்துச்சு, அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. 5:30 அவர் அவருக்கு மட்டும் ஃபோன் பண்ண மாட்டார், இதே மாதிரி பல அமைச்சர்களுக்கு பல மேயர்களுக்கு ஃபோன் பண்ணுவார். அப்படி ஃபோன் பண்ணும்போது எதிர்முனையிலேருந்து வர்ற ஒரே பதில் என்ன தெரியுமா, 5:30 ஃபோன் பண்ணோன்னே அந்த பேப்பர் படித்தாயா அப்படின்னு உடனே தலைவரை இல்லை தலைவரை அப்படின்னு தான் வரும். ஆனால் அவர் மட்டும் என்ன சொன்னார், படித்தேன். என்ன படித்த, அந்த பார்க்கில் சாக்கடை தண்ணி ஓடுறதை படிச்சுட்டேன். அப்போ 5:30 அவர் ஃபோன் பண்ணி அதை கேட்கும்போது அதை அதற்கு தயாராக இருந்தார் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ இப்படி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறவர், உங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் ஃபோன் பண்ணுவார் அவர் காலையில், எடிட்டர்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணுவார், பலருக்கு திட்டு விழும், உரிமையோடு திட்டு விழும், கோபப்படுவார், என்னையா நீ இப்படி எழுதியிருக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கிற, இந்த கோபம்லாம் வரும். பல மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த அனுபவம் உண்டு, இன்னும் என்னை விட சிறப்பாக அந்த அனுபவத்தை என் ராம்சார் உள்ளிட்டவர்கள் சொல்லுவார்கள். அப்படி திட்டிட்டு இல்லை அவர்கிட்ட வாதிடலாம், அந்த உரிமை எங்களுக்கு உண்டு, இல்லை ஐயா நாங்கள் எழுதிய செய்தி உண்மைதான், உங்கள் கட்சியில் இந்த எம்எல்ஏ இப்படி ஒன்று பண்ணார் அல்லது இவர் இப்படி ஒன்று பண்ணியிருக்கிறார், இது தவறு, என்னிடம் தரவுகளும் ஆதாரங்களும் இருக்கின்றன என்று நாங்கள் சொன்னால் அடுத்த நிமிடம் அவர் சொல்கிறது அப்படியா, கிளம்பி வீட்டுக்கு வா. வீட்டுக்கு போனால் அவரோட டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம், காலை உணவை சாப்பிட்டு விட்டே கேட்பார், எழுதிய செய்திக்கு என்ன ஆதாரம், நாங்கள் எழுதிய செய்தி உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த செய்தியின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு நிமிடம் கூட தயங்காதவர் கலைஞர். அதனால தான் அவர் வந்து கட்சி அப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கு பக்கம் பக்கமாக இருக்கும். நான் இப்படி சொல்கிறேனே உங்களுக்கு இன்னும் சரியாக புரியும், நான் கலைஞரை பற்றி பத்திரிகையாளர்களுக்கும் கலைஞருக்குமான உறவை பற்றி பேசுகிறதுக்கு மற்ற நால்வர் பேசுவார்கள். இன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்வில் இன்றைய முதலமைச்சர் வந்து பேசியிருக்கிறார், இன்றைக்கி தமிழ் முரசில் அது வந்திருக்குது. அவர் பேசும்போது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறார், திமுக காரன் ரெண்டு பேர், ரெண்டு விதமான திமுக காரன், ஒன்று கரை வேட்டியை கட்டிய திமுக காரன், இன்னொன்று கரை வேட்டி கட்டாத திமுகவினர். கரை வேட்டி கட்டியவர்கள் ஒரு சிங்கிள் டீயை குடிச்சிட்டு திமுக காரன் எப்பவும் பம்பளம்போல சுழன்று வேலை பார்ப்பான், கரை வேட்டி கட்டாத திமுகவினர் தேர்தல் நேரங்களில் வெளியே புலியென புறப்பட்டு இந்த இயக்கத்திற்கும் கழகத்திற்கும் ஆதரவாக நிற்பார்கள்னு சொன்னாங்க இல்லையா, நாங்கள்லாம் கரை வேட்டி கெட்டாத திமுக காரங்க தான் கிட்டத்தட்ட. மற்றவர்கள் ஒருவேளை அதில் முரண்பட்டாலும் நான் என்னை மட்டும் வச்சு சொல்லிக்கிறேன், செந்தில் வேல் கரை வேட்டி கெட்டாத திமுக காரன் என்று சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதனால ஏன் இதை சொல்றோன்னா, அந்த அளவிற்கு இந்த இயக்கம், இந்த கட்சி பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மக்களுக்கும் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், நலத்திட்டங்கள் அது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இரண்டு செய்திகளை சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை பற்றிய கலைஞருடைய அனுபவங்களுக்குள்ள வர்றேன். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர் கொல்லப்பட்டு விட்டார்னு ஒரு செய்தி பரவுகிறது, அவர் உயிரோடு இருக்கிறாரா கொல்லப்பட்டுட்டாரா தெரியாது, நாடே ஒரே பரபரப்பா இருக்குது, எல்லோருடைய பார்வையும் கலைஞரின் பக்கம் திரும்புகிறது, கலைஞர் என்ன சொல்ல போகிறார், பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, கலைஞர் சொன்னார்னா அதுதான் அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். செய்தியாளர்கள் கலைஞரிடம் கேட்கிறார்கள், ஐயா பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா, ஒரு 2 செகண்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அவருக்கே உண்டான அந்த கரகரத்த குரலில் அவர் சொன்ன பதிலை அவரை தவிர இந்தியாவில் எந்த அரசியல்வாதியாலும் சொல்ல முடியாது அப்படி ஒரு பதிலை சொன்னாரு, போராளிக்கு சாவே கிடையாது. இப்போ என்னன்னா முடிவை உங்க கையில் கொடுத்துறாரு, பேப்பர் படிக்கிறவங்க கையில் கொடுத்துறாரு, பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, போராளிக்கு சாவே கிடையாது என்று சொன்ன அந்த அந்த ஸ்பான்டினியஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். நான் ஒரு முறை அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நமக்கு இந்த பத்திரிகையாளர்களுக்குனே ஒரு இது உண்டுல்ல, அதை சொல்லுவோம், இன்னைக்கு பாரு இவர்கிட்ட நான் கேட்குற கேள்வியில் அவர் பாரு எப்படி மாட்டிப்பார் பாரு, அதான் பிரேக்கிங் ஆகும் அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட செயற்குழு. அப்போ அவர் வந்து காங்கிரஸ் கூட்டணி, இங்கே அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி, முல்லைப்பெரியார் பிரச்சனை பீக்கில் இருக்குது, முல்லைப்பெரியார் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது, ஜெயலலிதா அம்மா வந்து கலைஞரை நோக்கி கேள்வி மேலே கேள்வி கூப்பிடுறாங்க, என்னென்னா காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் திமுக, திமுக வந்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் அளிக்கிறது, பாருங்கள் ஒன்றிய காங்கிரஸ் அரசு மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்கிறது, கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்குமா, இப்பெல்லாம் டெய்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்வியை நல்லா கவனிங்க, அவர் அந்த பதிலை எப்படி சொன்னார்னு உங்களுக்கு புரியும்.
அந்த கேள்வியை ரொம்ப லாவகமாக நான் கேட்குறேன். ஐயா, காங்கிரஸ் கூட்டணி அரசு, மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி அரசு தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களினுடைய குரலுக்கும் போதிய அளவு செவிசாய்க்கவில்லை என்று மாநில அரசு, அஇஅதிமுக அரசினுடைய குரலுக்கு போதிய அளவு செவிசாய்க்கவில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் குற்றம் சாட்டுகிறாரே, உங்களுடைய பதில் என்ன? இது என்னுடைய கேள்வி. நான் என்ன நினைச்சு கேட்குறேன்னா, அப்படிலாம் இல்லை, மத்திய அரசு சிறப்பாகத்தான் செயல்படுகிறது. அப்படின்னா என்ன நியூஸ் ஆகும்னா, பாருங்க, கூட்டணிக்காக தமிழ்நாட்டு நலனை விட்டு கொடுத்து விட்டார் கலைஞர் அப்படின்னு செய்தி ஆகும். இல்லை இல்லை, கரெக்டு தான், ஜெயலலிதா அம்மா சொன்னது, முதலமைச்சர் சொன்னது சரிதான், காங்கிரஸ் வந்து போதிய அளவு செவிசாய்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டார்னா கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பதிலாக தானே சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு நான் அந்த கேள்வி கேட்குறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேட்கிறார், காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் அவர்களுடைய குரலுக்கு போதிய அளவு செவிசாய்க்கவில்லை என்று சொல்கிறார், உங்களுடைய பதில் என்னன்னு சொன்ன உடனே ஒரு நிமிடம் கூட தயங்காமல் அந்த கேள்வி அப்படியே மாத்தி சொன்னாரு, மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் நான் கேட்டது தமிழக அரசின் குரலுக்கு. அவர் சொன்ன பதில், மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழக மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதில் திமுக எப்பொழுதும் உறுதியாக இருக்குன்னு. நான் தமிழ்நாடு அரசுன்னு சொன்னதை தமிழக மக்கள்னு ஒரு நிமிடத்தில் மாற்றிய அந்த பண்பு இருக்குல்ல. நீங்கள் கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே எல்லோரும் ஈஸியாக போகலாம், ஈஸி ஆக்சஸ், பத்திரிகைக்காரங்க அந்த வீட்டுக்குள்ளே எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லலாம் வரலாம். போயஸ் கார்டனில் அங்கே நிப்பாட்டிருப்பாங்க. ஆனாலும் சில பத்திரிகையாளர்களுக்கு கருணாநிதி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கோபம் வரும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கலைஞரிடம் இருப்பது போல உரிமையோடு உங்களிடம் குறைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு 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 ஸ்பேஸ், ஒரு இடம் கொடுத்துருந்தார்ல கலைஞர், அது கொடுத்துருக்குறாங்களா வேறு தலைவர்கள்? நான் ராம் சார், மணி சார் இவங்களெல்லாம் வச்சுட்டு இதை இங்கே பேசுகிறதான்னு தெரில, இருந்தாலும் நான் பேசிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இதில் நிச்சயமாக ஒருவேளை முரண்படலாம், மாறுபடலாம். ஒருவேளை இப்போ எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாலாம் கொண்டாடப்பட்டுச்சு, செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் மறைந்து விட்டார், இதுவரைக்கு வேறு ஏதேனும் ஒரு தலைவருக்கு கட்சியை கடந்து பத்திரிகையாளர்களை வைத்து இப்படி ஒரு கூட்டம் நடத்தி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நடத்த முடியுமா? ஏன்னா அப்படி நடத்தினா பேசுறதுக்கு அவர்களிடம் எந்த செய்தியும் இல்லை, ஒன்று. சரி, அதையும் தாண்டி போனால் நான் எழுதி தர்றேன், இங்கே இருக்கக்கூடிய எந்த தலைவர்களாலும், அவர்களோடு நாங்கள் இத்தனை காலம் நாங்கள் உரையாடினோம், பழகினோம், இந்தந்த கேள்விகளை முன்வைத்தோம், இதற்கெல்லாம் தீர்வுகளை தந்தார் என்று சொல்வதற்கு எந்த செய்தியும் இருக்காது. முத்தமிழறிஞர் கலைஞரை தவிர வேறு எந்த தலைவருக்கும் அந்த பெருமை கிடையாது. அப்போ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை. இப்போ பத்திரிகையாளர்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது, அதை வந்து மற்ற எண்ணிலும் மூத்தவர்கள் முன்னோர்கள் அதை பேசுவார்கள். நான் வந்து இது கலைஞருடைய பெருமை பாடக்கூடிய ஒரு மேடையாகவே நான் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான செய்தியை நான் சொல்லிடுறேன். நீங்கள் இங்கே இத்தனை பெண்கள் இருக்கிறீங்க, கலைஞர் இங்கே இருக்கக்கூடிய, நான் தனித்தனியாக சொன்னேன், நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கலைஞர் போட்ட திட்டங்கள் வந்து அவ்வளவு தூரம் உங்களையும் அறியாமல் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள், பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முதலில் கொடுத்தவர் கலைஞர். இஸ்லாமியர்கள் இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர், மகளிர் சுய உதவி குழுக்களை தந்தவர் கலைஞர். இப்படி வெறும் பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமில்ல, ஏதோ பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறோம், பத்திரிகையாளர்களை பாராட்டுறோம், பத்திரிகையாளர்கள் நலவாரியம் கொடுக்கப்பட்டது, அல்லது பத்திரிகையாளர்களுக்கு வந்து குடிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். திருவான்மையூர்ல இன்னைக்கு ஒன்னொன்னு பல கோடி மதிப்பிலான ரூபாய்க்கு போகும். பத்திரிகையாளர்களுக்கு என்று திருவான்மையூர்ல பத்திரிகையாளர்களுக்கு என்று ஒரு தனி குடியிருப்பு கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய சிலரும் கூட கலைஞரை கடுமையாக திட்டிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அதையும் வாங்கி கொண்டு அவர்களுக்கும் சேர்த்து திட்டங்களை கொடுத்தவர் தான் கலைஞர். அப்போ அவ்வளவு தூரம் பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, உங்கள் யாருக்கும் இதெல்லாம் கலைஞர் தான் கொண்டு வந்தாரானே தெரியாமல் போனது தான் சிக்கல். இங்கே இருக்கக்கூடிய அக்காக்கள், தங்கைகள், அம்மாமார்கள் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், எல்லாரும் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு ரேஷன் கடைக்கு போகிறீங்க. இந்த ரேஷன் கடை அப்படிங்கிறது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என்றை உருவாக்கி ரேஷன் கடையை கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் நியாய விலை கடைன்னு பேர் வச்சு குறைந்த விலையில் அத்துணை உணவுப் பொருட்களும் அத்தியாவசிய பொருட்களும் கிடைப்பதற்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நமக்கு தெரியாது, நம்மள பல பேருக்கு கலைஞர் என்ன மாதிரியான திட்டங்களை போட்டிருக்கிறார் என்பதே தெரியாமல் போனதனுடைய விளைவு இன்றைக்கு
கலைஞரை நோக்கி வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள். அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு தூரம் கலைஞரால் நன்மைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு சற்றும் குறையாமல் பத்திரிகையாளர்கள் அவரால் நன்மைகளை பலன்களை பெற்றவர்கள். நான் ஒன்றே ஒன்றை சொல்லிட்டு மற்றவர்களுக்கான வழியை கொடுத்துட்றேன். ஒரு தலைவன் எவ்வளவு தூரம் சிந்திக்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். அவர் டெல்டா மாவட்டத்துக்கு ஒரு முறை சுற்றுப்பயணம் போகிறார். இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, அரவுண்ட் ஒரு 70 வயது எட்டியவர்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அப்போல்லாம் வந்து கிணத்துல தான் தண்ணி இறைக்கணும், அல்லது குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். பொது கிணறு, பொது குளம், இப்படி தான் இருக்கும் தண்ணி இருக்குது. இப்போ மாதிரி குழாய் போட்டு தண்ணியெல்லாம் அப்போ கிடையாது. அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அவர் டெல்டா மாவட்டத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகிறார். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற கட்சிக்காரருக்கு காலில் ஒரு அலர்ஜி நோய். அவர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கட்சி தோழர்கிட்ட கேட்குறாரு, இது என்ன ஏங்குறார். ஐயா, இதுக்கு பேர் நரம்பு சிலந்தி நோய். அப்படின்னா இது எதனால் வருது? இது வந்து சுகாதாரமற்ற குடிநீர்னால் வருதுங்கிறாங்க. என்னையா, தண்ணி குடிக்கிறதுனால நோய் வருதா? ஆமாம் ஐயா, நம்ம அந்த கிணத்துலலாம் தண்ணி எடுத்து குடிக்கிறோம்ல, அதனால வருதுன்னு சொல்கிறாங்க. என்ன இதுக்கு என்ன தீர்வு? தெரியலங்கய்யா, இப்படி இருக்குது. சரி, ரைட். சென்னை வருகிறார், அதிகாரிகளை அழைக்கிறார். சுகாதாரமற்ற குடிநீரினால் நோய்கள் பரவுகிறது என்ற செய்தி அறிகிறேன். சுகாதாரமான குடிநீரை கொடுக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், திட்டங்களை திட்டுங்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்ற ஒன்றை உருவாக்கி மேல்மட்ட உயர்மட்ட தொட்டிகள் கட்டி, டேங்கு கட்டி, அதை முறையாக சுத்திகரித்து, வீடு வீடுக்கு குழாய் போட்டு, சுகாதாரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை ஒவ்வொருவருக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்த திட்டத்தை அவர் என்னைக்கு தொடங்கினாருங்கிறதா ரொம்ப முக்கியம். ஒரு திட்டத்தில் அவருக்கு இருக்கிற பார்வை இருக்கிறதுல அது ரொம்ப முக்கியம். ஐயா, அந்த திட்டத்தை என்றைக்கு தொடங்கலாம்? ஏப்ரல் 14 தொடங்கலாங்கிறது. அப்போ ஒரு அதிகாரி கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு தான் அந்த சித்திர ஒன்றுலாம் நம்பிக்கை இல்லையே, தை ஒன்று தானே தமிழோட பிறப்புன்னு சொல்லுவீங்க, இப்போ என்ன சித்திர மாத பிறப்பு அன்னைக்கு இந்த திட்டத்தை சொல்லியிருக்கிறீங்கன்னு சொன்னபொழுது கலைஞர் சொன்னார், உனக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். ஏப்ரல் 14 என்பது சித்திரை மாத பிறப்பு மட்டுமல்ல, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் பிறந்த தினம். எந்த தலைவன் ஒருவன் பொது குளத்தில் நீர் எடுக்கக்கூடாது என்று மறுக்கப்பட்டதோ, எவன் ஒருவன் அதற்கு எதிராக போராடி பொதுக்குளத்தில் நீர் எடுப்பதற்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினானோ, அந்த புரட்சியாளன் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் பிறந்த தினத்தன்றுதான் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும்னு சொல்லி ஏப்ரல் 14 அந்த திட்டத்தை தொடங்குறார். அப்ப இவ்வளவு தூரம் திட்டங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும். ஏன் பத்திரிகையாளர்கள் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள்னா, நான் திருப்பி சொல்றேன், வெறும் பத்திரிகையாளர்களுக்கு அவர் திட்டங்கள் தீட்டியது மட்டுமல்ல, ஒவ்வொரு சாமானியர்களுக்கு. ஏன்னா பத்திரிகையாளங்கிற ஏதோ வானத்திலேருந்து குதிச்சு வரல. இப்போ அவர் போட்ட திட்டங்களால் எங்க அம்மா பயன்பெற்றிருப்பாங்க, எங்க அக்கா பயன்பெற்றிருப்பாள். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறார் இல்லையா? நீங்க ஏதோ சும்மா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய அக்காக்கள் அம்மாக்கள் பல பேர் கவர்மெண்ட் வேலை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன செய்றீங்க? சும்மா தான் இருக்கேன். உண்மையிலே நீங்கள் சும்மா இருக்கீங்களா? காலையில் எழுந்திரிச்சி இல்லை, வீட்டு வேலை, சமையல் வேலை, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லையா, வீட்டுக்காரரை பார்க்கறது, இவ்வளோ வேலையும் யார் செய்கிறா? நீங்கள் தான் செய்கிறீங்க. உங்கள் உழைப்பை அங்கீகரித்து ஒரு தலைவர் இந்த உழைப்பும் அங்கீகரிக்க போயிட வேண்டும் என்பதற்காக ஒரு மகளிர் உரிமை தொகையாக உங்களுக்கு என்ன செய்கிறாரு? 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்போ இதை ஒரு பாராட்டி நான் ஒரு வீடியோ போடுவேனா மாட்டேனா? அப்போ ஒரு பத்திரிகையாளனாக நான் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா எங்க உறவுகளிலும் வறுமை நிலையில் இருப்பவர்கள் இந்த 1000 ரூபாயால் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற நன்றி உணர்வோடு ஒரு பத்திரிகையாளர் தான் நான் இதை என்ன செய்யறேன், பாராட்டுறேன். இதைத்தான் ஹிந்துராமும் செய்வார், நக்கீரன் கோபாலும் செய்வார், மணியும் செய்வார். இப்போ இவங்க இந்த மாதிரி கலைஞரை பாராட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் திமுக சொம்பு அப்படின்னு. நான் வந்து அப்படி என்ற சொல்றவங்கிட்ட சொல்லுவேன், என்னெல்லாம் சொல்றதா இருந்தால் திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதில் எந்த தயக்கமும் இல்லை போ. இப்போ இவ்வளவு தூரம் ஒவ்வொரு துறைகளுக்கும் பார்த்து 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 திட்டங்களை கொடுத்த ஒரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு காலையில் நடைபெற்ற நிகழ்வை பற்றி நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார், நீட்டு ஒழிப்பு, நீட்டு விளக்கு, அதற்காக ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கம் இன்றைக்கு தொடங்கப்பட்டுச்சு. இங்கே இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும், நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் டிகிரி படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, அம்மாக்கள் அக்காக்கள்லாம், ஆனால் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இன்றைக்கி படிக்க வச்சுட்ருக்கீங்கல்ல, இதை படிக்காத, நீ படிக்க வேண்டாம்,
உங்க குலத்தொழில பாரு, உங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ, உன் தாத்தா என்ன தொழில் செஞ்சாரோ அதையே பாருன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்குது, விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க தாத்தா செருப்பு தைச்சாரா, நீயும் செருப்பு தை, உங்க தாத்தா மரம் ஏறினாரா, நீயும் மரம் ஏறுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இது போன்ற திட்டங்களின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளின் கல்வி கனவு பறிக்கப்படும் ஒரு பேராபத்து இருக்கிறது. இன்னொரு பக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் இங்கு இருக்கக்கூடிய செருப்பு தைப்பவரின் குழந்தையும், முடி வெட்டக்கூடிய ஒரு தொழிலாளியின் குழந்தையும், ஒரு ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியின் குழந்தையும் மருத்துவராக வேண்டும், பொறியாளர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரியை, மருத்துவமனையை அமைத்து தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படக்கூடிய ஒரு பேராபத்து, பேர் அபாயம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பாரதி சொல்லுவான், படித்தம் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் அப்படிமா பாரதி. நாங்கள் இதெல்லாம் தெரிந்த காரணத்தினால், இப்போ உங்களுக்கு இதில் நான் சொல்கிற பலது புரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஆனால் நண்பர் மணி அவர்களுக்கோ, ஐயா ராம் அவர்களுக்கோ, நக்கீரன் கோபார் அவர்களுக்கோ, நம்முடைய பெருமாள் அவர்களுக்கோ இதெல்லாம் தெரியும். என்ன நடக்குது, எந்த திட்டம், இந்த திட்டத்தால் எவ்வளவு சிக்கல் என்பது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறோம், கலைஞரின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி இந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி இந்த மேடையில் நின்று, செந்தில்வேல் இந்த மேடையில் நின்று முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ் பாட வேண்டிய தேவை எங்கிருந்து வந்துச்சுன்னா, இன்றைக்கு காலமும் சூழலும் அவ்வளவு மோசமானதாக இருக்கின்ற காரணத்தினால். நண்பர்களே, நீங்கள் வந்து ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், எந்த இடத்திலும் இந்த இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த இயக்கம், முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின், இவர்களை வரலாற்றில் நீங்கள் தவற விட்டுவிட்டால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை ஒரு பத்திரிகையாளனாக சொல்லி நான் வந்து இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, என்னிலும் மூத்தவர்கள் கலைஞருக்கும் அவருக்குமான தொடர்புகளை இன்னும் விரிவாக உங்களிடம் சொல்லுவார்கள். நான் கலைஞரின் புகழ் பாடவே இந்த மேடைக்கு வந்தேன், அதை செய்த மகிழ்வில் நிறைவில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.